Indians trying Korean food for the first time. Oh my god, fish market போன மாதிரி இருக்கு உள்ள. வா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். தக்க 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 தக்க. எனக்கு வந்து இத பாக்கும்போது அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் நாங்க சவாலஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. அதே ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கு. Oh my god, ரொம்ப ஸ்பைஸா இருக்க மாதிரி இருக்கு. How is it? ஸ்பைசியா இருக்கா? ஏய் Hey guys, welcome back to our channel. இதங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா திஸ் ஜாய் and this is my sister Sharon. என்ன லாஸ்ட் வீடியோ பாத்திருப்பீங்க, நாங்க ஃபுல்லா கொரியன் ஃபுட்லாம் ஷாப் பண்ணி வந்துட்டோம். உங்களுக்கு வந்து செம்ம எக்ஸைட்டட், லைக் எப்படாவது குக் பண்ணி சாப்பிடுவோம், எப்படி இருக்கும், லைக் வீட்ல வாங்கி வச்சுட்டு அதை தொடாம இருக்கிறதுலாம் தப்பு இல்லை. இன்னைக்கு அந்த டே ஃபைனலி இட் கேம். ரொம்ப ஈகரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இதுக்கும் கொரியன் குசைன் கூட ட்ரை பண்ணதில்லை. ஸ்பைசி நூடுல்ஸ் மட்டும் சேலஞ்சுக்காக பண்ணோம் தவிர, மற்றபடி அவங்களோட நார்மல் நூடுல்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்கும், அவங்க சிப்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த வீடியோவில் வந்து உங்க கூட நாங்களும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரியா நம்பர் ஒன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க. இதோட ஃப்ளேவர் வந்து சாக்கோ குக்கி, நேம் வந்து பெப்பரோ பேபீரோ. எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. பார்க்க நார்மல் ஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கு, பட் பிரைஸ் வந்து 180. அங்கிருந்து இம்போர்ட் பண்றதுனால எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியா தான் இருந்தது. சில சிப்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கும்போது 400 இருந்தது. அதனால அதெல்லாம் அப்படியே கடையில பத்திரமா வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா முதல்ல டேஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வாங்கிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம். பார்க்கலாம் வாங்க. சம ஃப்ளேவர் ஸ்மெல் இருக்கு. இந்த குச்சிக்குள்ள இவ்வளோ டேஸ்டா, இந்த மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. இது மஸ்ட் மஸ்ட் ட்ரை. கப் நூடுல்ஸ் வரைக்கும் நானும் சாப்பிட்டதில்லை, இவளும் சாப்பிட்டதில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நேம் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, அந்த லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரான் கப் நூடுல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145. பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அந்த மசாலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் 5 minutes ஒரு 2 minutes. நாங்கள் 5 minutes விட்டுட்டோம். ஸோ அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா பத்து அது நல்லா வந்து குக் ஆயிருக்கும். சாப்ஸ்டிக் வந்து நாங்கள் கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணி சாப்பிடலான்னு ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நேரமாக நானும் யூடியூப்ல பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது சாப்ஸ்டிக், சாப்ஸ்டிக் வீடியோலாம் பார்த்தோம், ஆனால் எனக்கும் இவளுக்கும் வரவே இல்லை. நீ ட்ரை பண்ணுறியா? நீயே ட்ரை. இது வந்து ப்ரான் நூடுல்ஸ். ஓகே, இட்ஸ் மை டைம் டு ட்ரை டேஸ்ட். ஓகே சொல்லுங்கள் ரிவ்யூ. ஓகே, எனக்கு வந்து இது அந்தளவுக்கு பிடிக்கல. அப்படியே ஒன்றுமே இல்லை, பிளெயினாக இருக்குது, ப்ரான் ஃப்ளேவர் ப்ரான் ஸ்மெல் வருது, அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. இது வந்து நாட் தட் மச், இது வந்து வேணாம் வேணாம். இது வந்து லாப்ஸ்டர் நூடுல்ஸ். இது இருக்கும் சாப்பிட்டதில்ல. கோகா லாப்ஸ்டர் ஃப்ளேவர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருக்கிறதுல கம்மின்னு நினைக்கிறேன், 40 rupees. இது நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணணும்னா, தண்ணியெலாம் ஊற்றி வைக்கணும்னா தனியாக பாயில் பண்ண வேணாம், நம்ம நார்மலாக நூடுல்ஸ் குக் பண்ணுவோம்ல அந்த மேகி இப்பி, அந்த மாதிரியே வந்து நீங்கள் பேனில் போட்டு 2 minutes நல்லா இதை பாயில் பண்ணிவிட்டு. அவங்க வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சீசனிங் ஆயில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உட்கானதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா லாப்ஸ்டர் நூடுல்ஸ் ரெடி. ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். சட்டிலாம் நம்ம ஜாய்ஸ்க்கே ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், ட்ரை பண்ண ரியாக்ஷன் ஒன்றும் வரல, ட்ரை பண்ணலாம். இது சட்டிலாக இருந்தாலும் டேஸ்டாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ப்ரான்ல வந்து இந்த ஃப்ளேவர் டாமினேட் பண்ண மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எதுவுமே அப்படியே பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கு, பட் செம்ம டேஸ்டாக இருக்கு. அவங்க கொடுத்த பவுடர் கூட ரொம்பலாம் கொடுக்கல, லைக் கொஞ்சம் தான் இருந்தது, அந்த ஆயிலும் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. நான் இது எப்படா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது சூப்பராக இருக்கு. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது, லைக் மஷ்ரூம் சிக்கனும் இருந்துச்சு, லாப்ஸ்டர், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம், இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஆமாம், இது பேர் இந்த மாதிரி இருக்கிறதா என்கிட்ட தள்ளிடுறா. இது வந்து நாங்ஷிம் ஷ்ரிம்ப் ஃப்ளேவர்ட் கிராக்கர். ப்ரைஸ் வந்து 109. ஸோ இந்த ஒரு சிப்ஸோட ப்ரைஸ் வந்து 109. ஸோ அதனால ரொம்பவே ஹைப்பாக இருக்குது, இது ஃப்ளேவர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரானோட ஸ்ட்ரைப்பரோடய இந்த ப்ரான் ரிலேட்டடாக எது பார்த்தாலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஷேர் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஆமாம். ஓ மை காட், ஃபிஷ் மார்க்கெட் போன மாதிரி இருக்குது, உள்ள ஸ்மெல்லு. வா சேர்ந்தே ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஷ்ரிம்ப் மாதிரியே வந்துடுது. நல்லா இருக்கு, அப்படியே ஸ்ட்ரிம்ப் ஃப்ளேவர்,
சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க சிப்ஸில். ஓப்பன் பண்ணதான் ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி சிப்ஸ் வந்து உண்மையாகவே நல்லா ஸ்மெல் பண்ணால் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது அந்த ஸ்மெல்லு. அங்கே வந்து கார்ன் சீஸ் ஃப்ளேவர்லாம் இருந்தது, பட் நம்ம இது வரைக்கும் நான்வெஜ் ஃப்ளேவரில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. அது இங்கே வந்து இந்த மாதிரி கிடைக்காதுல்ல, ரிஸ்க் எடுத்து இது என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். சீ ஃபுட் பிடிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சிப்பு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். சிப்பு சிப்ஸு கிராக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிங்க், டால்ஃபின் ட்ரிங்க்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து நம்ம நார்மலாக சின்ன சைஸு தான் இருக்குது, பட் இதோட காஸ்ட் 99 ருபீஸ். எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. இது ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏ வித்தியாசமாக இருக்குது, சீரியஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி சாக்லேட், இது ஏதோ ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வருது, பட் என்னன்னு தெரியல. ஸோ அந்த ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ராபெரி மில்க்கு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது பார்த்தோன்னே எடுக்கணும் இந்த ஃப்ளேவர் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து சாமியாங், சாமியாங் சீஸ் புல்லக் சீஸ் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ராமன் நூடுல்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். எப்படி பண்ணோன்னா, நார்மலாக வந்து இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டதுக்கப்புறம் 8 ஸ்பூன்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸ் அண்ட் அந்த சீஸ் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது ரெடி ஆகிடும். எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் நாங்கள் சேலஞ்ச் பண்ண மாதிரியே இருக்கு, ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கு. ஷேரன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நீ. ஓகே, லெட்ஸ் ட்ரை இட் கைஸ். ஓ மை காட், ரொம்ப ஸ்பைஸாக இருக்க மாதிரி இருக்கே. ஹவ் இஸ் இட்? ஸ்பைஸியாக இருக்கா? ஏய், இவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கு? ஸ்பைஸியாக இருக்கு, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட். நைஸ், உண்மையாக சூப்பராக இருக்கு. டக்குன்னு சொல்லிட்டனும், ஜாய்ஸ் பர் நல்லா இருக்கணுன்னே ரவுண்டு பெருசாக போகுது. ஸ்பூனு கம்மியாக எடுக்க முடியல, உண்மையாக அதை இழுத்துட்டே போகுது. நான் வந்து கட் பண்ணிட்டேன் நானாவே. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. நைஸ், பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. மேனுவலாக இன்னும் கொஞ்சம் சீஸ் நம்ம போட்டுக்கணும் போல. இது வந்து சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதுதான் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு ஈகராக இருக்கும். இது வந்து கொரியன் ஐஸ்கிரீம் வந்து என்னென்னா லாட்டி டேங் பை பியூர் ஃப்ளேவர். இதோட ப்ரைஸ் வந்து 185. அங்கே வந்து நிறையா இருந்தது, பட் சிலதுலாம் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துட்டு யோகர்ட்டாக இருக்குது, எனக்கு கர்ட்னாலே பிடிக்காது. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தாலே இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்ற ஃப்ளேவர்ஸும் அங்கே ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ண ரொம்ப ஈகராக இருக்குது. என்னது இது? ஓ மை காட், சீ என்னது இது? ஐஸ்கிரீமா இது? க்யூப் மாதிரி இருக்குது. இப்படி இருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை, பியூர் ஜூஸ் மாதிரி இருக்குது. ஆமாம், பட் நல்லா இருக்குது, ஆனால் ஐஸ்கிரீம் கிடையாது. ப்ரைஸு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, பியர்ஸ் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, பட் இட்ஸ் லைக் அ ஜூஸ். ஆமாம், ஜூஸை வந்து ரொம்ப ஜூஸ் மாதிரி இருக்குது, ஜூஸ் தான். பட் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கவரில் ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இட்ஸ் ஜூஸ். ஸோ இது வந்து 185க்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது வந்து ஓகே, லைக் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை. ஸோ ஐம் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஐஸ்கிரீம் ட்ரிங்க் வாட் எவர். பியூர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, குட் ட்ரிங்க். இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா குடிக்கலாம். கொரியன் ப்ராண்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வேறு நம்ம இந்தியன் ப்ராண்ட் தான். பட் ஜாய்ஸ்க்கு வந்து அவளோட சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துருச்சான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சின்ன வயசில் குட்டியாக இருக்கும், அதில் ஒரே ஒரு க்யூப் போட்டு தான், ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க. இதில் நிறையா இருந்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம கொரியன் சேலஞ்ச் பண்ணாலும் இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஜெல்லி ட்ரிங்க் இது. தக்க 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 தக்க. ஓகே 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 ஃபைன். இதை வந்து பாவம் சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம், அவளே குடிக்கணும். எப்படி இருக்குது? அதே டேஸ்ட் தான். மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதெல்லாமே வந்துடுது.
அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் டூ வேணும், வேறு கண்ட்ரியோட இது ஃபுட்ஸ் ட்ரை பண்ணால் கமெண்ட்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குன்னு இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க, உண்மையாக நல்ல இதுவாக சொல்லுங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ண போறீங்க, இல்லை உங்களுக்கு பார்த்தோன்னே இது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நாங்கள் வரோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜாய்ஸ் அண்ட் ஷரன். லவ் யூ கைஸ். சரிங்க.